அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம் ராசிபலன் நிகழ்ச்சி. ஒவ்வொரு நாட்களும் இறைவனுடைய அனுகிரகத்தில் இறைவனுடைய நாமத்தோட நம்மளுடைய நிகழ்ச்சி தொடங்கிறது. இன்றைக்கி நாள் எப்படி இருக்குது? நாளுக்குண்டான சிறப்புகள், பஞ்சாங்க குறிப்புகள் நம்ம பார்க்க போகிறோம். 12 ராசும், ராசிக்குண்டான பலன்கள், நட்சத்திரங்கள், ஆன்மீக தகவல். 29/6/2018 விளம்பி வருடம் ஆணி மாதம் 15 திருநாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பூராடம், மதியம் 3:50 வரை, பின்பு உத்திராடம். இன்றைய திதி பிரதமை, மதியம் 12:53 வரை, பின்பு த்விதியை. சந்திராஷ்டம நட்சத்திரம் ரோஹிணி முருகசீரிஷம். நல்ல நேரம் காலை 6 முதல் 7 வரை. ராகு காலம் காலை 10:30 முதல் 12 வரை. யமகண்டம் மதியம் 3:00 முதல் 4:30 வரை. இன்றைக்கி வெள்ளிக்கிழமையில் அம்பாளை பிரார்த்தனை பண்ணுறது ரொம்ப விசேஷம். அம்பாளை வணங்குறது, அம்பாளுக்கு பூஜா ஆராதனைகள் பண்ணுறது, அம்பாளுக்குண்டான அபிஷேக ஆராதனை, ராகு காலத்தில் போய் துர்காம்பாளை வேண்டிக்கிறது. காத்யாயனாய வித்மஹே கன்னியகுமாரிய தீமஹி தன்னோ துர்கை பிரஜோதயா. அம்பாளை பிரார்த்தனை பண்ணுறது ரொம்ப விசேஷமானது. துர்காஷ்டகம் படிக்கிறது, அம்பாளை வணங்கி துர்காஷ்டகம் படிக்கும்போது மகிஷாசுர மர்த்தினி இந்த ராகு தோஷத்தை நீக்கி கொடுத்துடுவா. ஒவ்வொரு ஜாதகத்திலையும் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், இந்த ராகு கேது தோஷம் 2, 4, 6, 8, 12 இடத்துல இருக்கிறது. பிரத்யேகமாக 5 இடம்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருக்கிறது. இன்னும் பிரத்யேகமாக சொல்லக்கூடியது 1, 3, 9 இடத்துல இருக்கும்போது இந்த ராகுவுடைய உபாதைகள் நமக்கு ஜாஸ்தியாக இருக்கும். அது சமயம் மட்டுமல்லாது ராகு தசை, ராகு புத்தி காலத்தில் நமக்கு அந்த ராகு கேதுவுடைய தாக்கங்கள் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த தாக்கங்கள்லாம் குறையறதுக்கு ராகுவுக்குண்டான அதிபதி, அதாவது நவகிரகங்களில் ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு அதிபதி இருக்கா. அப்படி பார்க்கும்போது ராகுவுக்குண்டான அதிபதி யாருன்னா துர்கா பரமேஸ்வரி. இந்த துர்கா அம்பாளை வணங்கிறது இந்த ராகு காலம்னு சொல்லக்கூடிய காலகட்டத்தில் ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டேன்னா ஹோரைகளுக்கு வித்தியாசமாக கொடுக்கப்பட்டிருக்கு. அதான் நாட்களை பிரித்து ஒவ்வொரு கிரகத்துக்கும் கொடுக்கப்பட்டது தான் ஹோரைகள்னு சொல்லுவாள். சூரியன்லேருந்து எடுத்துண்டு சனி பகவான் வரைக்கும் இருக்குது. ஹோரைகளில் ராகுவுக்கும் கேதுவுக்கும் கிடையாது. அதனால் கேதுவுக்கு யமகண்டகமாகவும் ராகுவுக்கு ராகு காலமாகவும் பிரிக்கப்பட்டது. இந்த ராகு பார்த்துட்டேன்னா 1.5 இருக்குது, நாட்டுக்கு நாடு அது வித்தியாசப்படுறது. இந்த 1.5 இருக்கக்கூடிய இந்த ராகு காலத்தில் நம்ம துர்கா அம்பாளை பிரார்த்தனை பண்ணும்போது ராகுவுக்கு அதிபதியான துர்கையை வேண்டும் பொழுது ராகு தசை, ராகு கேதுவுடைய தோஷங்களுடைய தாக்கங்கள் சாந்தியாகிறது அப்படின்னு ஜோதிட சாஸ்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரி வழிபடுறதுக்குண்டான அற்புதமான நாள் வெள்ளிக்கிழமை ராகு காலம். இந்த தினத்தில் துர்கா பரமேஸ்வருடைய பூர்ணமான அனுகிரகத்தில் இன்றைக்கி நாளும் நாளுக்குண்டான சிறப்புகள் பார்த்தோம். அடுத்தது உங்கள் ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களே, அஸ்வின் நட்சத்திரத்தில் 4 பாதம், பரணி நட்சத்திரத்தில் 4 பாதம், கிருத்திக நட்சத்திரத்தில் 1 பாதத்தை கொண்ட உங்களுக்கு எல்லா காரியத்தையும் நிறைய தடவை யோசிப்பேன். முந்தையெல்லாம் எடுத்த உடனே ஒரு காரியத்தை சட்டு 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 சட்டுன்னு பண்ணிட்டு போயிடுவல். இப்போ ஒவ்வொரு காரியத்தையும் யோசித்து இது பண்ணலாமா வேண்டாமா, இதை பண்ணினா மற்றவாளுக்கு பாதிக்குமா, அதுவும் குறிப்பிட்டு திருமணம் ஆனதுக்கப்புறம் பார்த்துட்டோம்னா மற்றவாள் ரீதியாக அதுக்கு ஏதாவது பாதிப்பு கொடுமா. முந்தைய நம்ம மட்டும் இருந்தோமே, இப்போ ஒவ்வொரு விஷயம் பண்ணும்பொழுது இன்னொருத்தட்ட கேட்டுட்டே பண்ணலாம். எல்லா அவளுடைய மனநிலையை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி செய்யலான்னு ஒவ்வொரு காரியத்தையும் யோசித்து யோசித்து செய்யக்கூடியதாக இருக்கும். முந்தி அஷ்டமசனியில் இருக்கக்கூடிய நடந்த சிரமங்கள்லாம் பார்த்துட்டோம்னா ஒரு பாடமாக எடுத்துட்டு இப்போ வரக்கூடிய காலகட்டத்தில் ரொம்ப அழகாக செயல்படக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். அது மட்டும் இல்லாத வேலை வாய்ப்பு தேடிட்டு இருக்கிறவா, புதிய வேலைக்கு மாறணும்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கு, வெளிநாடு உத்தியோகம் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய மேஷராசி என்பர்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். காட்டுள்ள போதே தூற்றிக்கொள்ளணும்னு சொல்லுவா. இப்போ இருக்கக்கூடிய இந்த நேரத்தை பயன்படுத்திக்கணும். இந்த நேரம் உங்களுக்கு சாதகமான நேரமாக இருக்கும். ஒவ்வொரு விஷயத்துக்கும் வேகமாக செயல்படும் பொழுது நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். இன்றைய தினத்தில் மேஷராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 ராமர பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, கிருத்திக நட்சத்திரத்தில் 2, 3, 4 பாதம், ரோஹிணி நட்சத்திரத்தில் 4 பாதம், மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் 1-2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு நிறைய விஷயங்களில் 1-2 முறை யோசிச்சுட்டு இருப்பேன். ரோஹிணி மிருகசீர்ஷத்துக்கு இன்றைக்கி புதிய முயற்சிகள் எடுத்துக்கிறது தவிர்த்துக்கிறது நல்லது.
சில நேரங்களில் முக்கியமான தருணத்தில் முக்கியமான விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு இருந்திருந்தா பிள்ளையாரை வழிபட்டு எந்த காரியத்தையும் பண்ணலாம், நிச்சயம் அது கை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நல்ல செய்தி, மத்தியானத்துக்கு மேலே நல்ல செய்தியாக உங்களுக்கு காதில் கேட்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. இடம் விட்டு இடம் மாறணும், இன்றைய முடிவு எடுக்கணும்னு நினைக்கிற விஷயங்கள்லாம் கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது. ஒரு மனுஷாவை பற்றி பேசணும்னா வா, இருக்கும்போது பேசுங்க, இல்லாத போது அதை பற்றி பேச வேண்டாம். யாரேனும் உங்களை தப்பு சொன்னால் கூட அதை பெருசாக எடுத்துக்க வேண்டியது கிடையாது. ஓரிரு நாள் கழித்து எந்த காரியத்தை மனசில் நினச்சிருந்தாலும் இப்போது வேண்டான்னு சொல்லி நிறுத்தி வச்சுருந்துருக்க காரியம்லாம் நல்லா வெற்றிகரமாக நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தேடி வரும். திருமண காரியத்தெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. ரிஷபராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் வினைகளை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமான் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. மிதுனராசி என்பவர்களே, மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் 3-4 பாதம், திருவாத நட்சத்திரத்தில் 4 பாதங்களும், மேலும் புனர்பூச நட்சத்திரத்தில் 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு ஒரு விஷயத்தை எடுத்துட்டால் ரொம்ப திடமாக ஸ்திரமாக யோசிக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. ஒரு பிஸ்னஸ் பார்ட்னரை நம்ம சேர்ந்தெடுக்கிறோம், திருமணத்துக்காக நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். இப்படி இருக்கும்போது ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப யோசித்து ரொம்ப அழகாக செயல்படுவேன். உங்களுடைய திட்டம் தான் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நேர காலத்துக்கு ஏற்றாற்போல் ஒவ்வொரு காரியத்தையும் பண்ணி அதன் மூலமாக நல்ல முன்னேற்றம் தரும். இளைஞர்களுக்கு படிப்பில் தடங்களானவாள்லாம் திருப்பி படிப்பை தொடரக்குண்டான அற்புதமான நட்சத்திரம் என்ற நட்சத்திரமாக இருக்குது. வேலை வாய்ப்புக்கு உகந்ததாக இருந்துருக்கு. பிஸ்னஸ் பார்ட்னர் சேர்த்துண்டு உணவு சம்பந்தமாக, கேட்ரிங் சம்பந்தமாக, பேக்கரி சம்பந்தமாக உத்தியோகம் பண்ணிட்டுருக்கிறவாளுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் தரும். தடங்கள் இருந்த விஷயங்கள்லாம் தடங்கள் போகும், நன்மைகள் கூடி வரும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம், வழிபாட்டுக்குண்டான அற்புதமான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு மிதுனராசி என்பவர்களுக்கு விசேஷ வழிபாடாக இன்றைய தினம் அமையும். கடகராசி என்பவர்களே, புனர்பூச நட்சத்திரத்தில் 4 பாதம், பூச நட்சத்திரத்தில் 4 பாதம், ஆயில்ய நட்சத்திரத்தில் 4 பாதங்களை கொண்ட உங்களுக்கு ஒரு சில காரியங்கள்லாம் பார்த்துட்டீங்கன்னா ரொம்ப வேகமாக செயல்படுவேன், ஒரு சில காரியங்கள் நிதானமாக செயல்படுவேன். நிதானமாக செயல்படுறது தப்பே கிடையாது, ஓய்வு எடுத்து கூட ஒரு காரியத்தை பண்ணுறது தப்பு கிடையாது. ஏன்னா ரொம்ப நாளாக ஓடிட்டு இருக்கும்பொழுது உடல் ஆரோக்கியத்திலும் கற்று கவனம் என்பது தேவை அப்படின்னு சொல்லுவாங்க. அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கு வேலை மாற்றம் எதிர்பார்த்தவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள், பரீட்சையில் நல்ல மதிப்பெண்பு, மேலும் மருத்துவராக படிக்கணும்னு நினச்சிட்டுருக்கிறவா, இன்ஜினியரிங் படிக்கணும்னு நினச்சிட்டுருக்கிறவா, ஏரோனாட்டிக்கல் படிக்கணும்னு நினச்சிட்டுருக்கிறவாளுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடியதாக இருந்துருக்கும். கணக்கு வழக்கு ஆடிட்டிங் சம்பந்தமான தொழிலில் இருந்துருக்கிறவாளுக்கு முன்னேற்றங்கள் கிடைக்கும், திடீர் வருமானங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்தில் கடகராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 3 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. சிம்மராசி என்பவர்களே, மக நட்சத்திரத்தில் 4 பாதம், பூர நட்சத்திரத்தில் 4 பாதம், உத்தர நட்சத்திரத்தில் 1 பாதத்தை கொண்ட உங்களுக்கு ஸ்ரத்தையாக ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்து பண்ணக்கூடியதாக இருக்கும். குழந்தைகள் இருந்தால் அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தைகள் பேசுகிறத பார்த்தா பெரியவாளே ஆச்சரியப்படுவாள், என்ன வயசானவா மாதிரி பேசுகிறாளே, எல்லாம் அனுபவசாலி மாதிரி பேசுகிறாளே அப்படின்னு. கனவுகள்லாம் பழிதமாகக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். நினச்ச காரியங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும். குழந்தைகள் மூலமான ஒவ்வொரு காரியத்தையும் பெற்றவர்கள் என்ன மனசில் நினச்சிட்டு இருக்காளோ அதில் அப்படியே குழந்தைகள் செய்வாள். சில பேர் வீட்டிலலாம் குழந்தை பேச்சே கேட்க மாட்டேங்கிறான்னு வருத்தப்பட்ட அம்மா அப்பாளுக்கெல்லாம் பிரச்சனையே கிடையாது. இன்றைய தினம் இன்றைய நட்சத்திரம் பார்த்துட்டேன்னா அமோகமாக இருந்துட்டு இருக்கும். மேலும் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. சொந்த பந்தங்கள் திடீர் வீட்டுக்கு வருகை உண்டு, அல்லது நீங்கள் அவள் இடத்துக்கு போவேன். யாரேனும் வயசானவா இருந்தா அப்படின்னு சொன்னால் அவளை சுற்று கவனமாக பார்த்துடும். பிரிந்த தம்பதியினர் ஒன்று கூடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள், ரொம்ப நாளாக பார்க்காத சொந்த பந்தங்கள்லாம் திடீர் சந்திப்புகள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். மேலும் சிம்மராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 8 நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, ஓம் நமோ நாராயண நாம வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. கன்னிராசி என்பவர்களே, உத்தர நட்சத்திரத்தில் 2, 3, 4 பாதம், அஸ்த நட்சத்திரத்தில் 4 பாதமும், சித்திர நட்சத்திரத்தில் 1-2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு நிறைய விஷயம் நம்ம ஞாபகம் வச்சுக்கும்போது ஒரு சில விஷயம் மறந்துவிடும். நீங்கள் பார்த்துட்டோம், ஒரு சில விஷயத்தை நம்ம மறந்துடுவோம். மறந்துட்டு ஆஹா இன்றைக்கி மறந்துட்டேனே அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பார்த்துட்டல் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு விஷயம் காத்தால் என்ன சாப்பிட்டார், மதுவை மத்தியானம் என்ன சாப்பிட்டாருங்கிறத மறந்துடுவார். அதுக்கப்புறம் திடீர் திடீர்னு யோசிச்சுட்டே இருப்பார், என்னடா யோசிக்கிறோம் அப்படின்னு பார்த்தா என்ன சாப்பிட்டேன்னு தெரியலையே, அந்த நிமிஷத்தில் வேறு எதாவது யோசிக்கலாம். ஆனாலும் இந்த மறதி அப்படிங்கிறது வாழ்க்கையில் நடந்த ஒரு சில விஷயத்துக்கு ரொம்ப நல்லது. இந்த மறதி தான் ரொம்ப நல்லது.
ஒரு சில விஷயத்துக்கு மறதிங்கிறது ரொம்ப கெடுது. அதனால் மறதின்றது பொருளை எங்கேயாவது கொண்டு போகிற ரொம்ப காஸ்ட்லியான பொருட்களை கொண்டு போகும்போது ஒன்றுக்கு ரெண்டு முறை யோசித்து பத்திரமாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இன்றைய தினத்தில் அமோகமான நாள், இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்களை பெற முடியும், நல்ல முன்னேற்றம் தரக்கூடியதாக இருக்கும், திடீர் பிரயாணங்கள் உண்டு, தாயாருக்கு ஏதேனும் வேணும் அப்படின்னு சொன்னால் கூட இருந்து கவனிச்சுக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7, நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம், வினைகளை திருக்கக்கூடிய நம்பிக்கை வைத்தோருக்கு தும்பிக்கை வெற்று காப்பாற்றக்கூடிய விநாயக பெருமான் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. துளாராசி என்பர்களே, சித்திர நட்சத்திரத்தில் 3-4 பாதம், சுவாதி நட்சத்திரத்தில் 4 பாதம், விசா நட்சத்திரத்தில் 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு பாராட்டுதல்கள், அதாவது நினைச்ச காரியத்தெல்லாம் ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. மனசில் உத்தேசிச்சுருக்க விஷயங்கள்லாம் நல்லபடியாக வெற்றியாக நடந்துடும். குழந்தைகள் மூலமாக பெரியவங்களுக்கும் பெரியவர்கள் மூலமாக குழந்தைகளுக்கும் நல்லா பாராட்டுதல்கள் பெறக்கூடிய அற்புதமான நாள். திடீர் பிரயாணங்கள் இருக்கும், சிறு பிரயாணம், தூர பிரயாணங்கள்லாம் எழுத்துப்பூர்வமாக யாருக்கேனும் கொடுக்கும்போது ஒன்றுக்கு 2 முறை யோசித்து கொடுக்கறது நல்லது. அதே மாதிரி தூரமாக வேலைக்கு போகணும், நான் வெளிநாடுக்கு வேலைக்கு போகணும், அப்பா அம்மாட்ட சொல்லியாச்சு நான் வேலைக்கு போகணும், திருமணம் ஆயாச்சு, இருந்தாலும் மனைவி குழந்தைகளோடு சேர்த்து கூட்டிகிட்டு போகலான்னு இருக்கேன், ஜாதகம் அதுக்கு ஒத்துழைக்குமா? இன்றைய நட்சத்திரம் உங்களுக்கு ரொம்ப அமோகமான நட்சத்திரமாக இருக்குது, அதனால் நினச்ச காரியம் நல்லபடியாக வெற்றியாகும். வாகனத்தில் வேகமாக போகிறத குறைச்சிக்கிறது நல்லது. துளாராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6, நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம், முருகப்பெருமான் வழிபாடு துளாராசி என்பர்களுக்கு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, விசா நட்சத்திரத்தில் 4 பாதம், அனுஷ நட்சத்திரத்தில் 4 பாதம், கேட்டை நட்சத்திரத்தில் 4 பாதத்தை கொண்ட உங்களுக்கு எதையும் கம்பீரத்தோடு துணிவோடு செய்யக்கூடிய அற்புதமான நாள். எந்த காரியமாக இருந்தாலும் ஜெயிச்சற்கூடான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. மேல் படிக்க படிக்கணும்னு நினைக்கிற வாழ்க்கை நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. நினச்ச காரியம் லாபகரமாக முடியும். குடும்பத்தில் நல்ல அன்னோன்யங்கள் கூடி வரும். பிரிந்த தம்பதியினர் கூட ஒன்று சேர்றதுக்குண்டான வாய்ப்புகள். குழந்தை வரம் எதிர்பார்த்த வாழ்க்கு மருத்துவ ரீதியாகும், தெய்வாம்சத்திலையும் குழந்தை வரம் கிடைக்கிறதுக்குண்டானதாகும். சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் மத்தியத்துக்கு மேலே தீர்ந்துடும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பேச்சு வழக்கில் இருந்த பிரச்சனைகள்லாம் தீரும். சில நேரங்களில் தலைவலி, கை கால் உபாதைகள் அடிக்கடி இருந்துன்னு இருக்கும் பெண்களுக்கு. மற்றபடி உபாதைகள்லாம் பெருசாக ஒன்றும் பாதிக்காது, கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. யாருக்கேனும் பணம் பொருளாதார விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்கணும். நிறையா கொடுத்தா அப்படின்னு சொன்னால் ரொம்ப கவனமாக வாங்கிக்கணும், சும்மா சும்மா வாங்கவும் கூடாது. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5, நிறம் சிகப்பு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம், முருகப்பெருமான் வழிபாடு மன நிம்மதியும் திருப்தியும் தரும் அற்புத வழிபாடு. தனுராசி நேர்கள், மூல நட்சத்திரத்தில் 4 பாதம், பூராட நட்சத்திரத்தில் 4 பாதம், உத்திராட நட்சத்திரத்தில் 1 பாதத்தை கொண்ட உங்களுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் நிச்சயம் வந்து சேரும். நினைச்ச காரியங்கள் நன்மையாக நடக்கும், உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் நிச்சயம் வந்து சேரும், கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. முயற்சிகள் நல்ல பலிதத்தை தரும். அரசியலில் இருக்கிறவா தலைவர்களை பார்க்கக்கூடிய அற்புதமான நாள், பதவிகள் கிடைக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவா இடமாற்றங்கள் உண்டு, வேலை மாற்றம் அப்படி எதிர்பார்த்துட்டுருக்கிற வாழ்க்கை நல்ல கச்சிதமாக அமையறதுக்குண்டான யோகங்கள். பெண்கள் மேல் படிப்பு படிக்கணும்னு வச்சுருக்கவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் படித்தவன்ருக்குவா, அதுமாரி லா படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்குலாம் நல்லபடியான முன்னேற்றங்கள். இரும்பு சம்பந்தமான உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கு புதிய ஆர்டர்கள்லாம் கிடைக்கிறதுக்குண்டான நாளாக இருக்கும். வேலை இல்லையே, இந்த வயசுக்கு மேலே யார் வேலை கொடுப்பான்னு வருத்தப்பட்ட வாழ்க்கைலாம் வேலை வாய்ப்பு கிடைக்கும். தனுராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4, நிறம் பிரவுன், வழிபாட்டுக்குண்டான தெய்வம், துர்காம்பாள் வழிபாடு, பயத்தை போக்கி நன்மையை பெருக்கும் வழிபாடு. மகர ராசி என்பர்களே, உத்திராட நட்சத்திரத்தில் 2, 3, 4 பாதம், திருவோண நட்சத்திரத்தில் 4 பாதம், மேலும் அவிட்ட நட்சத்திரத்தில் 1-2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு இன்றைய தினத்தில் நினைச்ச காரியங்கள்லாம் அபிவிருத்தியாகக்குண்டானதாக இருந்துருக்கும். சில நேரங்களில் விரயம் இருக்கும், அந்த விரயம் கூட லாபகரமாக மாறுறதுக்குண்டான யோகங்கள் நிறையா இருக்குது. இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள், இண்டஸ்ட்ரியலில் வேலைக்கு ஆள் வரலையேன்னு வருத்தப்பட்டவா, வேலையாட்கள் சரியில்லையேன்னு வருத்தப்பட்ட வாழ்க்கைலாம் இப்போல்லாம் மன நிம்மதியாகிடும். வேலையாட்கள்லாம் கச்சிதமாக அமையறதுக்குண்டான யோகங்கள் கூடி வரும். எதிர்பார்த்த காரியம் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும், மன நிம்மதி கூடி வரும், கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. நண்பர்கள் மூலமான நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடியதாக இருந்துருக்கும். வேலை வாய்ப்பில் இருந்த தொல்லைகள், மற்றவங்க மூலமாக இருந்த தொல்லைகள்லாம் ஜெயித்து காரிய அனுகூல்யமாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7, நிறம் மஞ்சள், வழிபாட்டுக்குண்டான தெய்வம், குரு பகவான் வழிபாடு, தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு.
கும்பராசி என்பர்களே, அவிட்டத்தில் 3-4 பாதம், சதய நட்சத்திரத்தில் 4 பாதம், பூரட்டாத நட்சத்திரத்தில் 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு பாசமானவர்களை சந்திக்கிறதுக்கு உண்டான நல்ல நாள். விரோதிகள்லாம் நம்மளை விட்டு தானாக விலகி போயிடுவோம், கவலையே பட வேண்டாம். நம்ம நல்ல மனசுக்கு தெய்வீகமான எண்ணத்துக்கு எப்பேற்பட்ட விரோதிகளாக இருந்தாலும் தள்ளி நிற்கிறதுக்கு உண்டானதாக இருந்துருக்கும். எதிர்பார்த்த வரவுகள் வந்து சேரும், எதிர்பார்த்த பதவிகள் கிடச்சிடும், எதிர்பார்த்த காரியங்கள் நன்மையாக இருக்கும். சில நேரங்களில் உடல் ஒத்துழைக்காது, நம்மளுடைய வேகமான பிரயாணங்களில் உடல் ஒத்துழைக்காமல் இருந்துருக்கும். இருப்பினும் அதெல்லாம் பெருசாக பொருட்படுத்தாமல் ஒவ்வொரு விஷயத்தையும் எதிர்த்து 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 ஜெயிக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள் இன்றைய நட்சத்திரம். நினச்ச காரியம் மனத்திருப்தியோடு காலையிலேருந்து உற்சாகமாக செயல்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சில நேரங்களில் தடங்களான விஷயங்கள் கூட சேலஞ்சாக எடுத்துட்டு அதை ஜெயிச்சு காமிக்கிறதுக்குண்டானதாக இருக்கும். நமக்கு போட்டியாக இருக்கிறவாளுக்கு ஒரு சில நேரங்களில் என்னடா எப்படி ஜெயிச்சுன்னு இருக்காளேங்கிற எண்ணங்கள் மனசில் தோணும். அதை பற்றியெல்லாம் கவலைப்படாத, நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடிய அற்புதமான நாள். அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 1 நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு, அஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. மீனராசி என்பர்களே, உத்திரட்டாத நட்சத்திரத்தில் 4 பாதங்கள், புரட்டாத நட்சத்திரத்தில் 4 பாதம், ரேவ நட்சத்திரத்தில் 4 பாதத்தை கொண்ட உங்களுக்கு புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவளுக்கு அந்த வாய்ப்புகள்லாம் கூடி வரும். எப்படி பண்ணணும், எப்படி செய்யணும், இந்த தொழிலை நல்லபடியாக முடிக்கணுமே, கூட்டு தொழிலாக செய்யலாமா, இல்லை நம்மளே இந்த தொழிலை செய்யலாமா, இந்த மாதிரி சிந்தனைகள்லாம் இருந்துகிட்டு இருக்கிறவளுக்கு தொழில் வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் நிச்சயமாக கிடைக்கும். பேங்க்கில் உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கிறவா, ஃபினான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, வண்டி வாகன சம்மந்தமாக வாங்கி விற்கிறவா, ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, ஃபாரெக்ஸ் மணி சேஞ்சர்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறவளுக்குலாம் நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய நல்ல நாள். அற்புதமான நட்சத்திரங்கள் கூடியதாக இருக்கங்காட்டி திருமண காரியங்கள் கைகூட எதிர்பார்த்தவங்களுக்கு, குழந்தை வர எதிர்பார்த்தவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். குடும்பத்தில் அன்னோன்யங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சில நேரங்களில் ஒரு சில விஷயங்களில் நிறைய டென்ஷன் ஆகும், அதனாலும் உங்களுடைய எதிர்பார்ப்பு காரியங்கள் நிறைவேறும் போது அதில் மன திருப்தியும் உண்டாகக்கூடியதாக இருக்கும். மீனராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். நிறையா பேர் நான் இப்போ வெளிநாடு போகும்போதும் சரி, எல்லா இடங்களுக்கு போகும்போதும் சரி, அவள் கேட்கக்கூடியது, சார் ஆன்மீக தகவல் ரொம்ப அற்புதமாக இருக்குது, நாங்கள் யூடியூப்பில் பார்க்குறோம், உங்களுடைய நிகழ்ச்சி ரொம்ப நன்னாக இருக்குது, பயனுள்ளதாக இருந்துருக்கு சார், வீட்டில் வந்து பண வரவுகள் சேர்றதுக்காக நாங்கள் என்ன பண்ணணும், வீட்டில் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு நிம்மதி கிடைக்கணும் சார், பண வரவு நிம்மதி இது ரெண்டும் கிடைக்கணும் சார், இதுக்காக நாங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கேன். இதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல். அதாவது ஒரு சின்ன தட்டை எடுத்துக்கோங்க, அந்த சின்ன தட்டில் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் துளசி போட்டு வச்சுக்கணும், அப்படி இல்லைன்னா பில்வத்தை போட்டு வச்சுக்கணும். அந்த சின்ன தட்டில் கொஞ்சம் பில்வத்தையும் துளசியும் போட்டு வச்சுக்கணும். அது சின்ன தட்டாக இருந்தால் போதும், அதில் கொஞ்சம் தீர்த்தம் அதாவது ஜலம் நல்ல சுத்தமான தண்ணியை விட்டுக்கணும், 2 பன்னீர் சொட்டை விட்டுக்கணும், அப்படி விட்டுட்டு 2 பச்சைக்கல் பூரம் போட்டுக்கோங்க. அப்படி பச்சைக்கல் பூரத்தை போட்டுட்டு அதை ஓம் மகா கணபதயே நமஹ, ஓம் மகா கணபதயே நமஹ கணபதி வழிபாடு பண்ணிக்கணும். உங்களுக்கு தெரிந்த மந்திரங்கள் சொல்லிவிட்டு சுவாமிக்கு பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு சுவாமியினுடைய பாதத்தில் வச்சதுக்கப்புறம் அதை எடுத்து வீடு ஃபுல்லாக லேசாக அந்த துளசி செடி முக்கி வச்சுருப்பில்லையே, அந்த துளசி காம்பை பிடிச்சோ அல்லது பில்வ காம்பை பிடிச்சோ வீடு ஃபுல்லாக மந்திரத்தை தெரிஞ்சுட்டே வீடு ஃபுல்லாக சுத்தி பண்ணுங்கள். அப்படி சுத்தி பண்ண உங்களுக்கே தெரியும். நிறையா கோயில்களில் நீங்கள் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் பெருமாளுடைய தீர்த்தம் கொடுப்பேன் பார்த்துட்டு இல்லை, அகால மிருத்திகரணம், சர்வவியாதி நிவாரணம், சர்வ பாப நிவாரணம், வருண பாதோதகம் சுபம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டுருப்பேன். அதை வாங்கி குடிச்சிருப்போம். நம்ம உள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நெகட்டிவ் எனர்ஜி நம்மளை விட்டு போன மாதிரியும் பாசிட்டிவ் இருக்கிற மாதிரியும் நமக்கு தோணும் இல்லையா, அதுதான் உண்மையும் கூட. அந்த மாதிரி நம்மக்கிட்டே இருக்கக்கூடிய நெகட்டிவ், வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் போயிடுத்துனாலே பாசிட்டிவ் சீக்கிரம் வந்துடும். அதனால தான் அந்த காலத்தில் டெய்லி வீட்டில் பூஜை புனஸ்காரங்கள், வேத மந்திரங்கள், வேத பாராயணங்கள்லாம் பண்ணுற வழக்கமாக இருந்துருக்கா. வீட்டில் வந்து மகாலட்சுமி தங்கணம் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல வந்து சுத்தம் இருக்கணும், அந்த இடத்துல வந்து முதல்ல பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கணும். அந்த பாசிட்டிவ் எனர்ஜி உருவாக்குறதுக்காக சின்ன தட்டு அதில் கொஞ்சம் பில்வம் அல்லது துளசி போட்டுண்டு ஜலத்தை விட்டுட்டு 2 சொட்டு பன்னீர் ஒரு பச்சைக்கல் பூரம் போட்டுக்கோங்க. அப்படி பச்சைக்கல் பூரம் போட்டுட்டு டெய்லி காத்தால் சுவாமிகிட்ட வச்சு பூஜை பண்ணதுக்கப்புறம் மகாகணபதியை வேண்டிண்டு பெருமாளை மனசில் வேண்டிட்டு தெரிந்த மந்திரத்தை சொல்லி வீடு ஃபுல்லாக அந்த தீர்த்தத்தை புரோக்ஷணம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். நம்ம கணபதி ஹோமம் பண்ணும்போது கூட பிள்ளையார் பூஜை பண்ணதுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்துட்டோம்னா வருண சூக்தம் படிச்சுட்டு அந்த வருண சூக்தம் முடித்தோம்னா புண்ணியாக வாஜனம்னு சொல்லுவாள், புண்ணிய தீர்த்த ஹாவாஜனம்னு சொல்கிறது, வீடு ஃபுல்லாக தெளிக்கிறது இந்த புண்ணியமான ஜலத்தை மந்திர சுத்தி பண்ணுவான். இந்த மந்திர சுத்தி பண்ணும்போது அந்த வீட்டில் பாசிட்டிவான வைப்ரேஷன் கூடி வரும். அப்படி பண்ணும்பொழுது நிச்சயமாக வீட்டில் வந்து மகாலட்சுமி கிருபகடாட்சம் வீட்டில் தங்கும்,
பாசிட்டிவான எனர்ஜி இருக்கும், யாருக்கெல்லாம் உடல் உபாதைகள் இருக்கோ அந்த உடல் உபாதைகள் குறையும், உடம்பில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி போகும். இது ரொம்ப அற்புதமான ஒரு ஆன்மீக தகவல். இதை பயன்படுத்தினா நல்ல முன்னேற்றங்கள் தெரியும். இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேயர்களுக்கும், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளுக்கும் இறைவனுடைய பூர்ணமான அனுக்கிரகத்தோட பூர்ணமிதம் பூர்ணமதம் பூர்ணாத் பூர்ணமுதஷ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கரகரோகரா.